சரித்திரத்தில் இடம்பெற்ற பழங்குடியின விவிஐபி தம்பதியர். இவ்வுலகில் மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் சமூக சிந்தனை பிறப்பதில்லை. அப்படி சமூக சிந்தனை பிறப்பவர்கள் எல்லோரும் அதற்காக போராடுவதில்லை. அப்படி சமூகத்திற்காக போராடுபவர் ஒரு சிலரை மட்டுமே மக்கள் நினைவில் வைத்து போற்றுகின்றனர். அவ்வாறு போற்றப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த பழங்குடியின தம்பதியரை டெல்லி குடியரசு தின விழாவிற்கு விவிஐபியாக இந்திய அரசு அழைத்து கௌரவப்படுத்தியுள்ளது. அந்த எளிய தம்பதியர் செய்த சாதனை என்ன? எதற்காக அவர்களுக்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டது? அந்த வகையில் கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வால்பாறையில் காடர், மலசர், ஏரவளர், புலையர், முதுவர் உள்ளிட்ட 6 வகை பழங்குடியின மக்கள் உள்ளனர். இதில் காடர் சமூகத்தினர் கள்ளார், கவர்கள், உடும்பன்பாறை, நெடுங்குன்றா உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்பதுதான் நீண்ட துயரமாக இருந்து வருகிறது. அந்த துயரத்துடன் கள்ளார் கிராமத்தில் 1919 பெய்த கனமழையில் அந்த எளிய மக்களின் சின்ன சிறு வீடுகளும் அடித்து செல்லப்பட்டன. இதனால் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் சமூக மக்கள் தவித்தனர். எனவே தங்களுக்கு வீடு அதற்கான பட்டா கேட்டு பலமுறை வலியுறுத்திய போதிலும் அவை கிடைக்காத போராட்டத்தில் குதித்தனர். இதனை தலைமை ஏற்று நடத்தியவர்கள் பழங்குடியின விவசாயி ஜெயபால் ராஜலட்சுமி தம்பதியினர். மிக எளிமையான வாழ்க்கை சூழலில் இருந்த இவர்கள் ஒரு சில நாட்கள் மட்டும் போராடிவிட்டு அதை கைவிட்டு விடவில்லை. அகிம்சை வழியில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடி வெற்றி கண்டனர். தொடக்கத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பது, வனத்துறை அதிகாரிகளை சந்திப்பது என எங்கு சென்றாலும் தங்களுக்கான மாற்றியிடம் கிடைக்காததா சொல்லொன்ன துயரத்திற்கு ஆளாயின. வால்பாறையில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடைபயணமாகவே சென்று போராட்டம் நடத்தினர். இந்த சம்பவம் 2020 நடைபெற்றது. அதன் பின் பலவித போராட்டங்களை தொடர்ந்து 2021 இறுதியாக உண்ணாவிரதத்தை தொடங்கினர். போராட்டத்தின் தீவிரம் காரணமாக ஒரு வழியாக தமிழக அரசின் பார்வை இவர்கள் மீது விழுந்தது. ஜெயபால் ராஜலட்சுமி தம்பதியினரின் விடாமல் தொடர்ந்து நடத்தப்பட்ட அகிம்சை போராட்டத்தால் கல்லார் தெப்பகுளமேடு பகுதியில் 26 பழங்குடியின குடும்பத்திற்கு தமிழக அரசு பட்டா வழங்கியது. இதில் ஜெயபால் ராஜலட்சுமி தம்பதியரும் அடங்குவர். கல்லார் மட்டுமின்றி கவர்கள், உடுமன்பாறை, நெடுகுன்றா, எருமைப்பாறை என பல காடரின கிராமங்களில் 120 மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்களுக்கு அரசு பட்டா கிடைத்ததும் இந்த தம்பதியரின் சாதனையாகும். இந்த பெருமை சொந்தக்காரர்களான ஜெயபால் ராஜலட்சுமி தம்பதியை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு குடியரசு தின விழாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதிலும் விவிஐபியாக அழைத்து கௌரவித்தது மேலும் சிறப்பாகும். இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவர்கள், தம்பதியர் கல்லாரில் 30 குடும்பங்களாக காடரின மக்கள் வசித்து வருவதாக குறிப்பிட்டனர். ஒவ்வொரு குடும்பமும் 1 முதல் 1.5 ஏக்கர் நிலத்தில் பல தலைமுறைகளாக ராகி, நெல், மிளகு சாகுபடி செய்து வருகின்றனர். 2019 எங்கள் பகுதியில் மழையில் வீடுகள் அடித்து செல்லப்பட்ட போது அங்கு தற்காலிக குடிசைகள் அமைத்து வசித்ததாகவும், ஆனால் அனுமதியின்றி குடிசைகளை அமைக்க கூடாது என்று வனத்துறையினர் அடித்து நொறுக்கியதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். மனம் தளராமல் 3 ஆண்டுகள் போராட்டம் நடத்தியதாகவும், 26 வீடுகளில் இருந்தவர்கள் வெறும் 4 வீடுகளில் தங்க வேண்டி இருந்ததாகவும், வாழவே முடியாது என்ற சூழல் ஏற்பட்ட பின்னரே நடைபயணம் காட்டில் குடியேறும் போராட்டம் என போராட்டங்களை நடத்தியதாகவும் அவர்கள் கூறினர். 2021 சுதந்திர தினத்தில் காட்டில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி காந்தி ஜெயந்தி அன்று உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வெற்றி பெற்றதை அவர்கள் வலியோடும் வேதனையோடும் ஜெயபால் ராஜலட்சுமி தம்பதியினர் விளக்கினர். வெந்ததை தின்று விதி வந்தால் போவோம் என்பது வாழ்க்கையாகி விடாது. சக மனிதர்களின் வலியை உணர்ந்து அதற்காக போராடுவதே மனித வாழ்க்கை நிறைவு செய்யும். அந்த மனிதநேயம் நம் எல்லோருக்கும் யாருக்கு இருக்க வேண்டும்? இதில் எளியோர் வலியோர் என்று பாகுபாடு இல்லை.